ஏலகிரி எக்ஸ்பிரஸில் தான். ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் விளாக்ஸ் வரப்போகுது, அதுவும் வந்துடுச்சு. எங்கேருந்து எது வரைக்கும் போகிறோம் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்லிருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் நம்ம ட்ராவல் விளாக் இருக்க போகுது. ஜோலார்பேட்டை வரைக்கும், ஜோலார்பேட்டை இன்னும் ஒன்று எந்த வண்டியும் சூஸ் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எஸ், அது ஏலகிரி எக்ஸ்பிரஸில் தான் ஒரு டேஞ்சரான வண்டினே சொல்லலாம். ஏன்டா அந்த வண்டியை டேஞ்சரான வண்டின்னு சொல்கிறேன் உங்களுக்கு போக புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி வந்துட்டு கூட்டம் எப்படி இருக்கும் நல்லாவே தெரியும். இது வந்து ஒரு ஒர்க்கர்ஸுக்கான வண்டி இது, சரிங்களா? ஒன்றும் பிளாட்ஃபார்மில் வண்டி ஒன்றும் எடுத்துன்னு வரல. வேறு சென்னையிலே ஹெவியாக இருக்குது. வேறு ட்ராவல் வாக் எப்படி அமைய போகுதுன்னு தெரில, பார்ப்போம். ஒரு மழை டைமில் சென்னை சென்ட்ரல்லிருந்து இந்த விளாகை ஸ்டார்ட் பண்ணலாம், வாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம அன்ரிசர்வ்டில் தான் ட்ராவல் பண்ணுறோம். அது ஃபுல்லாகவே அன்ரிசர்வ் ட்ரெயின் தான். ஒரே ஒரு மெயினான விஷயம் இருக்குது அதில், நாங்கள் போயிட்டு நான் சொல்கிறேன் நான். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி இந்த மண்டே டு ஃப்ரைடே இருக்குது பார்த்தீங்களா, ஜாம் பேக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம சண்டே தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறோம். எப்படி அமைப்போது பார்க்கலாம் வாங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் லெவல் அதில் தான் வந்திருக்கு, கீழே போட்டிருப்பாங்க. ஏலகிரி எக்ஸ்பிரஸ் 16089 நம்ம ட்ரெயின் நம்பரு. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் உள்ளே எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஒரு ஒரு கோச்சா பார்க்கலாம். நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு எஸ்எல்ஆர் கோச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு மகளிர் கோச்சு கொடுத்துருக்காங்க. மூணுமே மகளிர் கோச்சு தான், பெண்கள் மட்டும் அந்த கோச்சை பார்த்துட்டு வந்துருங்க. அங்கே இருக்கிற கோச்சு கூட மகளிர் கோச்சு தான். அதான் பேக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது எஸ்எல்ஆர் ஒன்று, இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு, மூணுமே மகளிர் மட்டும். இப்போ வந்து நம்ம ட்ராவல் பண்ணுற கோச்சை காட்டுறேன். இப்போ பேக்கில் பேக்கில் போயிட்டு பார்க்கலாம். ஏசி கோச்சஸ் காட்டுறேன். இதில் ஒரே ஒரு ஏசி கோச்சஸ் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி பேக்லேயும் அதே தான், மூணு வந்து லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டு, மிச்சதெல்லாம் நார்மலாக ஜென்ஸ் லேடிஸ் யார் வேணால் போய்க்கலாம். அந்த மூணு கம்பார்ட்மெண்ட்டில் மட்டும் லேடிஸ் ஒன்லி.
அதை பார்த்துட்டு வந்துடலாம். வந்து இப்போ வந்து இந்த ட்ரெயினில் இருக்க ஏசி கோச்சஸ் காட்டிடுறேன். நீங்கள் இந்த வண்டியில் புக் பண்ணி போகிறதா தான் இந்த ஒரே ஒரு கமாண்ட்மெண்ட்டில் ஏசி கோச்சு மோட்டில் தான் நீங்கள் புக் பண்ணி போக முடியும். C1 அந்த கோச்சை நான் இப்போ காட்டுறேன், பாருங்கள். அதே மாதிரி இங்கேயே சொல்லிடுறேன், நம்ம ட்ரெயின் எத்தனை மணிக்கு, அதாவது விஷயம் எல்லாமே, அதாவது நம்ம ட்ரெயின் எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, 5:55 எடுத்து ஒரு 10:30 வாக்கில் உங்களை எடுத்துகிட்டு போயிட்டு ஜோலார்பேட்டை ரீச் பண்ண வச்சுருக்காங்க. இந்த வண்டி எடுத்துக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா, ஹவர்ஸை பார்த்தீங்கன்னா 4 hours 35 minutes எடுத்துக்குது இந்த வண்டி. டோட்டலாக ஒரு 15 hours அவ்வளோதான். ரூட்டு பார்த்தீங்கன்னா அதே நார்மலாக ரூட்டு தான். அதான் அந்த அரக்கோணம், காட்பாடி அந்த வழியாக போட்டு, குடியாத்தம், மாம்பூர் அந்த வழியாக போயிட்டு ஜோலார்பேட்டை ரீச் பண்ண வைக்குது. ஏசி கோச்சஸில் க்ளீனாகவே இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏசி கோச்சஸ்லாம் பார்த்துருப்பீங்க, சூப்பராகவே மெயின்டைன் பண்ணுறாங்க, அவ்வளோ க்ளீனாக இருக்குது. இன்னொரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டில் நம்ம அந்த மூணு அதே தான் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் தான் இருக்குது. பின்னாடி ஒரு SLR, பின்னாடி மூணு இது இருக்குது. மூணு பார்த்தீங்கன்னா லேடிஸ் கோச், அந்த கோச் மட்டும் தான் இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா அதே தாங்க, பின்னாடி வந்துட்டு அதான் மூணு லேடிஸ் கமாண்ட்மெண்ட்டு, ஒரு SLR தான் பின்னாடி. போதுங்களா, பாருங்கள் இன்ஜின் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். என்ன இன்ஜின் கம்ப்ளீட் பண்ணுறாங்க சொல்லிட்டு ஃபுல் ஸ்டிச், இந்த இன்ஜின் தான் இது பண்ணோம். அது என்ன இன்ஜின் தெரில, போயிட்டு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு WAP4 தான் நினைக்கிறேன் போயிட்டு பார்க்கலாம் இன்ஜின் கம்ப்ளீங் என்ன இன்ஜின்னு சொல்லிட்டு வாங்க. இன்றைக்கி நம்மளை ஜோலார்பேட்டை வரைக்கும் ஃபுல் பண்ணிட்டு போகிற லோக்கல் எது பார்த்தீங்கன்னா WAP4 தான். இன்றைக்கி ஃபுல் ஸ்டிச் இந்த வண்டி தான் ஃபுல் பண்ணோம், அரக்கோணம் ஷெட் ஓடுது. சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குற கோச்சு வந்து நம்ம ட்ராவல் பண்ணுற கோச்சு, உள்ளே சூப்பராகவே க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க, மெயின்டெனன்ஸ்லாம் சூப்பராகவே இருக்குது. ஏலகிரி எக்ஸ்பிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. சென்னையிலேருந்துலாம் சூப்பராகவே இருக்கும் மெயின்டெனன்ஸ்லாம், க்ளீனிங்லாம் சூப்பராகவே இருக்கும். ஃபஸ்ட்டு ஆல்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பெரம்பூர் ஸ்டாப்பிங் ஃபஸ்ட் ஆல்ட்டு. All right.
அரக்கோணம் ரீச் பண்ணியிருக்கோம் 7:10. இப்போ இந்த இடத்துல டிக்கெட் ப்ரைஸ் பார்த்துலாம், சென்னையிலேருந்து ஜோலார்பேட்டைக்கு 85 ரூபீஸ் வாங்குறாங்க இந்த வண்டியில். சீட்டு வேற போகுது, வாங்க போயிடலாம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அரக்கோணத்துக்கு மேலே இந்த வண்டியில் கூட்டமே இல்லை, காலியாக தான் வருது. ஓரளவுக்கு இல்லை, ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு நான் சொல்ல வரல, ஓரளவுக்கு இல்லை, புரியுதுங்களா? அரக்கோணத்துக்கு மேலே இந்த வண்டிக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது, காட்பாடெலாம் இன்னும் டோட்டலாகவே காலி ஆகிட்டாங்க. கார்பாக பார்த்தீங்கன்னா 10:20 நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷனை ரீச் பண்ணிவிட்டோம். ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லுவேன், க்ரௌடட் ட்ரெயின் தான். ஆனால் அரக்கோணத்துக்கு மேலே இந்த வண்டிக்கு க்ரௌடே இல்லை, காலியாக தான் வருது. லேக் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். சென்னைக்கு என்ன புஸ்தகம் வந்தால்
சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட பார்க்குறேன். டாடா, பை பை.